ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு ஃபர்ஸ்ட் ஃபியூச்சர் இந்தியா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அவர் பாஸ் 3 NCERT கிளாஸ் 8 ஹிஸ்ட்ரி புக். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் லெசன் என்னன்றது தான் பார்க்க போகிறோம். இந்த லெசன் எந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்டால் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது, ஆனால் ஒரு பர்ஸ்பெக்டிவ் க்ரியேட் ஆகிறதுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது ஹிஸ்ட்ரியை நம்ம எப்படி பார்க்குறோம், ஹிஸ்ட்ரி நம்மளுக்கு எந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட், சில டேர்ம்ஸ் நம்ம ஹிஸ்ட்ரியில் ரொம்ப கேஷுவலாக யூஸ் பண்ணுறோம், அந்த டேர்ம்ஸ் எப்படி நம்ம யூஸ் பண்ண ஆரம்பித்தோம், இதெல்லாம் தான் இந்த லெசனில் இருக்குது. ஸோ ஓவராலாக 2 பார்ட்ஸில் நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் இந்த புக்கில் இருக்கிறதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், ஓகேங்களா? ஸோ இதோட PDF அண்ட் என்னோடய ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸோட PDF நான் வந்து டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணுறேன். யாரெல்லாம் அந்த சேனலில் இருக்கீங்களோ இல்லை யாரெல்லாம் சேரணுமோ சேர்ந்துக்கோங்க, அதோட லிங்க் கீழே நான் கொடுக்குறேன், ஓகேங்களா? So, thanks for supporting till now. இதே மாதிரி எப்போவுமே எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். So, first பார்த்தீங்கன்னா how, when and where. Dates அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரே மாதிரி தான் இருக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. டேட்ஸ் எல்லாருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அப்படிங்கிறாங்க. அது எப்படி அப்படின்னா, நம்ம எதை கான்சென்ட்ரேட் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி டேட்ஸ் வந்து மாறும் அப்படிங்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம சயின்ஸை கான்சென்ட்ரேட் பண்ணோம்னா எந்த டைமில் என்ன மாதிரியான இன்னோவேஷன்ஸ் எல்லாம் வந்தது அப்படிங்கிறது மாதிரி மாறும். இதே நம்ம ஹிஸ்ட்ரி, அதாவது யார் யார் எப்பப்போ ஆண்டா, எப்பப்போ என்னென்ன மாற்றங்கள் உருவாச்சுன்னு பார்த்தோம்னா அதுக்கேற்ற மாதிரி டேட்ஸ் அண்ட் இயர்ஸ் மாறும். அதே மாதிரி நம்ம எக்கனாமிக் க்ரோத் அப்படின்னு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி டேட்ஸ் மாறும். இதே நம்மளோட சோஷியல் லைஃப் எப்படி இருந்ததுன்னு பார்த்தோம்னா அதுக்கேற்ற மாதிரி டேட்ஸ் மாறும். ஸோ நம்ம என்ன பெர்ஸ்பெக்டிவில் நம்ம டேட்ஸை பார்க்குறோமோ, நம்ம ஹிஸ்ட்ரியை பார்க்குறோமோ, அதுக்கேற்ற மாதிரி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டேட்ஸ் மாறும் அப்படிங்கிறது தான் மேஜராக இந்த இன்ட்ரொடக்ஷனில் சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி பிரதிபலித்தாங்க, இந்தியா அண்ட் பிரிட்டிஷோட ஒரு ரிலேஷன்ஷிப்பை எப்படி பிரதிபலிச்சிருக்காங்க அப்படிங்கிறத இந்த பிக்சரில் சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா இன்னும் வளரணும், நீங்கள் தான் வளர்த்தணும் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட ஹிஸ்ட்ரி, நம்மளோட நோட்ஸ், நம்மளோட ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் அவங்களுக்கு, பிரிட்டானியாவுக்கு ஒரு பிராமன் கொடுத்த மாதிரி, அந்த சாஸ்திராசையெல்லாம் பிரிட்டானியாவுக்கு கொடுத்த மாதிரி இங்கே வந்து பிரதிபலிச்சிருக்காங்க. ஸோ நம்ம வந்து அவங்க இன்வைட் பண்ணி எங்களை வந்து மேம்படுத்துங்கன்னு நம்ம கேட்ட மாதிரி இங்கே பிரதிபலிச்சிருக்காங்க. ஸோ ஹிஸ்ட்ரியில் இதுதான் விஷயம். இப்போ இன்றைக்கி நம்மளுக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும். இதே ஒரு வாரம் ஆச்சு, ஒரு மாதம் ஆச்சுன்னா இந்த பர்டிகுலர் டேட்டில் என்ன நடந்ததுங்கிறத ஆப்வியஸ்லி நம்ம மறந்துடுவோம். அப்போது யாராவது ஒருத்தர் சொல்லும்போது ஆமாம் அப்படி தான் நடந்திருக்கும் போல் அப்படின்னு நம்ம நம்ப ஆரம்பிச்சிருவோம், இல்லைங்களா? ஸோ ப்ராப்பர் ரெக்கார்ட், ப்ராப்பரான விஷயங்கள் நம்ம லைஃப்பில் நம்ம மெயின்டைன் பண்ணிகிட்டே வரும்போது தான் எந்தெந்த இயரில் என்னென்ன விஷயம் நடந்துச்சுன்னு தெரியும். இல்லைன்னா யார் அதை சொல்கிறாங்களோ அதுதான் கரெக்டுன்னு மாறிடும். அதுதான் இந்த லெசனில், இந்த பெர்ஸ்பெக்டிவை தான் இந்த லெசனில் சொல்ல வராங்க. நம்ம நம்மளோட ஹிஸ்ட்ரியை கரெக்டாக மெயின்டைன் பண்ணாததுனால ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஹிஸ்ட்ரியை சொல்கிறாங்க. அதை நம்மளோட பெர்ஸ்பெக்டிவில் நம்ம எப்படி அதை அக்செப்ட் பண்ணுறோம், எப்படி டிஸ்அக்ரி பண்ணுறோம், அக்ரிமெண்ட்க்கும் டிஸ்அக்ரிமெண்ட்க்கும் அந்த பெர்ஸ்பெக்டிவ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த ஃபர்ஸ்ட் பேஜில் சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு விஷயத்தையும் அந்த காலத்தில் எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறத பிரதிபலிச்சிருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், லிப்டன் டீ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒரு ராயல் பேலஸ் முன்னாடி ஒரு குதிரை மேலே ஒரு சோல்ஜர் உட்காந்துருக்கிற மாதிரி அப்போ வந்து இதை பிரதிபலிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம், அவங்க சாப்பிட்ற டீ வந்து நீங்களும் சாப்பிட்ணுமா அப்படிங்கிற ஒரு ஒரு யுக்தியை இங்கே கையாண்டுருக்காங்க. அதாவது ராஜாராணி இல்லை வந்து ஒரு கவர்மெண்ட் ஆள்றவங்க அவங்க சாப்பிட்ற விஷயங்கள் நீங்களும் சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி மார்க்கெட்டிங் பண்ணியிருக்காங்க. இது நம்மளுக்கு இதுலேருந்து தெரிய வருது. ஈவன் இப்போ கூட நம்ம லிப்டன் டீலாம் இருக்குது, இல்லைங்களா? ஸோ இதைத்தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த குதிரை மேலே இருக்கிறவர் வந்து பிரின்ஸ் ஆர்தர். இவர் வந்து குவீன் விக்டோரியாவோட 3rd சன், ஓகேங்களா? இவரை வந்து டியூக் ஆஃப் கொனாட் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ ஹிஸ்ட்ரியை நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு என்னெல்லாம் தெரியுதுன்னா, நம்மளோட ஒரு இடத்துல எந்த ஒரு கண்ட்ரி ஆர் பிளேஸ் எடுத்துக்கிட்டாலும் ஒரு கோர்ஸ் ஆஃப் டைமில், ஒரு பீரியட் ஆஃப் டைமில் என்ன மாதிரியான சேஞ்சஸ்லாம் நடந்திருக்கு, எக்கனாமிக் அண்ட் சோஷியல் சேஞ்சஸ்லாம் எப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம ஹிஸ்ட்ரியிலேருந்து மெயினாக தெரிஞ்சுக்கிறோம். ஸோ நம்ம எப்படி இருந்தோம், இப்போ எப்படி வளர்ந்துருக்கோம், அந்த ப்ராசஸில் நம்ம என்னென்ன தப்பு பண்ணோம் இல்லை எதை எதை சரியாக பண்ணோம் அதனால தான் இப்படி வந்திருக்கோமா, ஃபஸ்ட்டு விஷயம். ஸோ எதை சரியாக பண்ணோம் அதனால நம்ம இந்த
இம்ப்ரூவ்மெண்ட் ஆர் எவல்யூஷன் ஆர் டெவலப்மெண்ட்டாக அடைஞ்சிருக்கோங்கிறது ஃபஸ்ட்டு விஷயம். என்னென்ன தப்பு பண்ணோம் அந்த தப்பை நம்ம ரிப்பீட் பண்ணக்கூடாதுங்கிறது செகண்ட் விஷயம். ஸோ ஹிஸ்ட்ரி எதுக்காக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, தப்பை திரும்ப திரும்ப செய்யாமல் இருக்கிறதுக்கும், எதை கரெக்டாக பண்ணோம் அதை எப்படி இன்னும் பண்ணலாம், இன்னும் அந்த வழிமுறைகள் நம்மளுக்கு யூஸ் ஆகுமா இல்லையா, இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம ஹிஸ்ட்ரியிலேருந்து மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும். இப்போது பிரிட்டிஷ் மெயினாக சில டேட்ஸை ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு வைக்கிறாங்க. இந்தியாவில் சில விஷயங்கள், சில இயர்ஸ், சில அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ், அந்த இயர் டேட்ஸ், இதெல்லாம் ரொம்பவே இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் மெயினான விஷயம் இந்த கவர்னர் ஜென்ரல் வைஸ் ராய் இவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் டைமில் என்னென்ன நடந்தது, யார் ஃபஸ்ட்டு வந்தால், அவங்க என்ன மாதிரியான பாலிசிஸ் கொண்டு வந்தாங்க, அவங்க என்னென்ன ஒர்க்லாம் பண்ணாங்க, அதோட ரிசல்ட் என்ன, அதனால் வந்த லாபம் என்ன, இல்லை அதனால் வந்த நஷ்டம் என்னன்னு, இந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் அவங்க மெயின்டைன் பண்ணாங்க. இந்த ரெக்கார்ட்ஸ் தான் அடுத்தடுத்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்ஸ்பெக்டிவை பில்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ அவங்க ஒரு எஃபெக்டிவாக ஒரு என்டையர் கண்ட்ரியவே அவங்க ஆண்டாங்க அப்படின்னா, இதுதான் மெயின் காரணம். ஸோ அவங்களோட தப்பை அவங்க லேர்ன் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த பாலிசியில் சரி பண்ணிக்கிட்டாங்க, தேவைக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கிட்டாங்க. இது எல்லாமே இவங்களோட ரெக்கார்ட்ஸ் மூலமாக தான் அவங்க பண்ணாங்க, ஓகேங்களா. ஸோ அந்த மூலமாக அந்த டேட்ஸும் அந்த டேட்டாஸும் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பாருங்கள், ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜென்ரல் ஆஃப் இந்தியா வந்து வாரன் ஹாஸ்டிங், லாஸ்ட் வைஸ்ராய் வந்து லார்ட் மவுண்ட்பேட்டன். இது நிறைய கவர்மெண்ட் எக்ஸாம்ஸில் எல்லாம் 1 மார்க்கில் ஜென்ரல் நாலேஜில் எல்லாம் கேட்டிருக்காங்க, அதனால நான் வந்து உங்களுக்கு மார்க் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இவங்கெல்லாம் இம்பார்ட்டண்ட்டான கவர்னர் ஜென்ரல்ஸ், ஹாஸ்டிங், வெலஸ்லி, பென்டிக், டால்ஹவுசி, கேனிங், லாரன்ஸ், லிட்டன், ரிப்டன், கர்சன், ஹார்டிங், எர்வின், இவங்க எல்லாருமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவங்களோட ஒவ்வொரு டைம்லேயுமே நம்மளோட நேஷனை எப்படிலாம் என்னென்ன பாலிசிஸ்லாம் கொண்டு வந்து அவங்க அந்த ஒரு ஷேப்புக்கு கொண்டு வந்தாங்க, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்தியன் பீப்புளை எப்படி அட்மினிஸ்ட்ரேட் பண்ணாங்க, எப்படி அதை மாற்றுனாங்கன்றதெல்லாம் இவங்க ஒவ்வொருத்தரோட ஆட்சியிலையுமே, இவங்க ஒவ்வொருத்தரோட அட்மினிஸ்ட்ரேஷன்லேயுமே அவ்வளோ தெளிவாக இருக்கும். இதெல்லாம் நீங்கள் பாலிட்டிலையும் மாடர்ன் இந்தியன் ஹிஸ்ட்ரியிலையும் நம்ம கண்டிப்பாக படிப்போம். ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி மாடர்ன் இந்தியன் ஹிஸ்ட்ரி, அப்போ அந்த மாடர்ன்ற வார்த்தையை நம்ம இங்கே ஏன் யூஸ் பண்ணுறோம் அதை கூட இந்த லெசனில் சொல்லியிருக்காங்க, அதையும் நம்ம பார்க்கலாம், ஓகேங்களா. ஸோ அவங்களோட ஆக்டிவிட்டி, பாலிசிஸ் அச்சீவ்மெண்ட்ஸ் இதையெல்லாம் வச்சு தான் அந்த அட்மினிஸ்ட்ரேஷனை அவங்க வந்து மேம்படுத்தினாங்க, எவல்யூஷன் நடந்துச்சு, ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து வாரன் ஹாஸ்டிங், அவரோட ஃபோட்டோ கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இதை இந்த ஹிஸ்ட்ரியை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொரு மெயினான விஷயமும் இருக்குது, அ ஹிஸ்ட்ரி ஆஃப் பிரிட்டிஷ் இந்தியா அப்படின்னு சொல்லி ஜேம்ஸ் மில் வந்து இந்த புக் எழுதியிருக்காரு. இது வந்து பெரிய பெரிய ஒரு 3 வால்யூம் கொண்ட ஒரு புக்கு. ஸோ இந்த புக்கில் இந்தியாவோட ஹிஸ்ட்ரியை 3 பிரிச்சிருக்காங்க, என்னென்னா ஹிந்து, முஸ்லீம், பிரிட்டிஷ். அப்போ ஹிந்துன்னா என்ன, முகல்ஸ் வந்து நம்மளை ஆள்றதுக்கு முன்னாடி இருந்த ஹிந்து ஆட்சி இருக்குது இல்லைங்களா, அதை வந்து ஹிந்துன்னும், முகல்ஸ் நம்மளை ஆண்டதை வந்து முஸ்லீம் அப்படின்னும், நெக்ஸ்ட் கடைசியாக பிரிட்டிஷ் நம்மளை ஆக்கிரமித்த கொலோனியல் பீரியடை பிரிட்டிஷ் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. இது எல்லாருமே வைட்லி அக்செப்ட் பண்ண ஒரு பீரியடைசேஷன், ஓகேங்களா. இதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்தியா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பின்தங்கிய ஒரு நாடு, பிரிட்டிஷ்னால் மட்டும்தான் இந்த அளவுக்கு அவங்க வந்து சிவிலைஸ் ஆகியிருக்காங்க, அவங்களுக்கு வந்து பிரிட்டிஷ் இல்லைன்னா இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கவே மாட்டாங்க. ஏன்னா இந்தியாவில் ரிலீஜியஸ் இன்டாலரன்ஸ் இருந்துச்சு, அதாவது ரிலீஜனுக்கு முன்னுரிமை கொடுத்து பீப்புள் வந்து ஒருத்தரை மதிக்காமல் அவங்கவுங்க ரிலீஜனு தான் முக்கியம், அவங்கவுங்க ரிலீஜன் தான் பெருசுன்னு சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேஸ்ட் டாபூஸ். ஸோ சில கேஸ்ட் பீப்புள் வந்து கோயிலுக்குள்ளேயே போகக்கூடாது, அவங்க இப்படி தான் இருக்கணும், அவங்க அப்படி தான் இருக்கணும், அப்பர் கேஸ்ட், லோவர் கேஸ்ட், இந்த மாதிரியான கேஸ்ட் டாபூஸ் எல்லாம் இவங்க வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி சூப்பர்ஸ்டிஷியஸ் ப்ராக்டிஸ், அதாவது உண்மை இல்லாமல் மூட நம்பிக்கைகள் எல்லாத்தையும் அவங்க ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. இந்த அளவுக்கு ஒரு லோ லெவல் ஆஃப் சிவிலைசேஷனில் இருந்த இந்தியாவை யூரோப்பியன்ஸ் வந்து தான் அவங்க தான் மேம்படுத்தியிருக்காங்க, அவங்க இல்லைன்னா இந்தியா இந்த அளவுக்கு நல்ல ஒரு இடத்துக்கு வந்திருக்காதுங்கிறது மில் இந்த புக்கில் வந்து வலியுறுத்துகிற ஒரு விஷயம், ஓகேங்களா. அவர் வந்து இந்த புக்கில் வந்து இதை ரொம்பவே ஸ்ட்ராங்காக வலியுறுத்துறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் இன்னொன்றும் என்ன சொல்கிறாருன்னா, பிரிட்டிஷ் வந்து இந்தியாவை ஃபுல்லாகவே, இன்னும் என்னென்ன இடங்கள்லாம் இந்தியாவில் இருந்துச்சோ அதை எல்லாமே வந்து பிரிட்டிஷ் வந்து பிடிச்சிருந்தா இன்னும் இந்தியா நல்லா இருந்திருக்கும், பீப்புள் வந்து இன்னும் மேம்பட்டிருப்பாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பாங்கன்றாங்க.
உண்மையாக நீங்கள் ஒரு இந்தியனோட பர்ஸ்பெக்டிவ்ல யோசிச்சு பாருங்கள். நம்ம இந்தியா வந்து பிரிட்டிஷர் கீழே சந்தோஷமாக இருந்தோம், நம்ம சந்தோஷமாக இருந்தோன்னா நாம ஏன் இவ்வளோ ஃபைட் பண்ணி எனக்கு ஃப்ரீடம் வேணும் அப்படின்னு நம்ம இருக்கணும், ஏன் லட்சக்கணக்கான பீப்புள்ஸ் ஆகணும்? ஸோ இது வந்து அவங்களோட பர்ஸ்பெக்டிவ். இப்போ நம்ம அந்த மாதிரியான ரெக்கார்ட்ஸ் எதுவும் மெயின்டைன் பண்ணாததுனால அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இது வந்து ஒரு டூ பார்ட்டியோட ரெண்டு விதமான கருத்துக்கள் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ வெளி உலகத்துலேருந்து பார்க்கும்போது நம்மளோட சைட் ஆஃப் ஹிஸ்ட்ரியும் அவங்களோட சைட் ஆஃப் ஹிஸ்ட்ரியும் அப்படியே கான்ட்ராடிக்டரியாக இருக்குது இல்லைங்களா? ஸோ இதில் அவர் தான் அவர் சொல்கிறாரு, ஸோ இந்தியன்ஸ் ரொம்ப ரொம்ப கீழே இருந்ததாகவும் பிரிட்டிஷ் வந்து நம்மளை மேலே தூக்கி விட்டதாகவும் அவங்க சொல்கிறாங்க, பட் இந்தியன்ஸ் அது வேறு மாதிரி நம்ம சொல்கிறோம் ஸோ ஃபார். ஸோ இப்போ மாடர்ன் நம்ம வந்து ஹிஸ்ட்ரி அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே மெடிவல் இந்தியா, மாடர்ன் இந்தியா அப்படின்லாம் சொல்கிறோம்ல, அப்படி எப்படி நீங்கள் சொல்கிறீங்க? அந்த மாடர்ன்ற வார்த்தை எதனால் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, எந்த அளவுக்கு சயின்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம், எந்த அளவுக்கு ரீசன்ஸை நம்ம ஒரு காரணமாக வச்சு ஒரு ஒரு முடிவே எடுக்கிறோம், டெமோக்ரஸி எப்படி வளர்த்திருக்கோம், லிபர்ட்டி எங்கே இருக்குது, ஈக்குவாலிட்டி எவ்வளோ இருக்குது, இதையெல்லாம் வச்சு தான் இதெல்லாம் வளர்ந்துருக்கு, இதெல்லாம் மக்களுக்குள்ள ஒரு அவேர்னஸ் இருக்குது, இந்த டைமை தான் மாடர்ன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது இல்லாத டைமை, இது இல்லாமல் ஆட்சி நடந்ததை மெடிவல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு குரூப்பே இல்லாமல் பீப்புள் ஒரு கம்யூனிட்டியாக இருந்ததே ஏன்ஷியன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை மாடர்ன் அப்படின்னு பிரிட்டிஷ் சைடில் சொன்னாலும் நம்ம எப்படி சொல்கிறோன்னா கொலோனியல் சைடு அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா அவங்க நம்ம இந்தியாவை வந்து பிரிட்டிஷ் நமக்கு வரதுக்கு முன்னாடி முகல்ஸ் நம்மளை ஆண்டாங்க. ஸோ முகல் வந்து பேசிக்கலி இந்தியன்ஸ் கிடையாது. ஸோ அவங்க நம்ம இந்தியாவுக்குள்ளே வந்து நம்மளை வந்து ஆக்கிரமித்து அவங்க நாடாக நம்ம இந்தியாவை மாற்றினாங்க, அதாவது அவங்க வீடை நம்ம இந்தியாவுக்குள்ளே கொண்டு வந்தாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இதுதான் இந்தியா அப்படின்னா அவங்க வெளியிலேருந்து ஃபாரினர் உள்ளே வந்தாலும் இந்தியாவை தன்னோட வீடாக மாற்றிட்டு அவங்க இந்தியாவையும் வளர்த்தி அங்கே அவங்க வந்து ஹையஸ்ட் பொசிஷனில் இருக்கணும்னு ட்ரை பண்ணாங்க. ஸோ மக்களோட மனசில் இடம் பிடிக்கணும், மக்களை ஹாப்பியாக வச்சுக்கணும், நம்மளோட ப்ராக்டிஸ் அவங்க அக்செப்ட் பண்ணணும், அக்செப்ட் பண்ணால் ஓகே, அக்செப்ட் பண்ணலனாலும் ஓகே. இப்போ அக்பர் பார்த்தீங்கன்னா முஸ்லீம் ப்ராக்டிஸ் வந்து எல்லா மக்களுமே ஃபாலோ பண்ணியே தான் ஆகணும் அப்படின்னு அவர் சொல்லலை. ஸோ ஹிந்துஸ்க்கு அவங்களுக்கான ரைட்ஸை கொடுத்தாரு, அதே சமயம் முஸ்லீம்ஸ்க்கு அவங்களோட இம்பார்ட்டன்ஸும் கொடுத்தாரு. ஸோ அவங்க இந்தியாவை ஆக்கிரமித்ததுக்கப்புறம் இந்தியாவை தன்னோட வீடாக மாற்றிக்கிட்டு அதை ஆழணும்னு நினச்சாங்க. வேறாஸ் பிரிட்டிஷ் அப்படி கிடையாது. பிரிட்டிஷ் வந்துட்டு இப்போ இங்கே இந்தியா இருக்குது, இங்கே பிரிட்டிஷ் இருக்குது அப்படின்னு சொன்னால், பிரிட்டிஷ் இங்கே இந்தியாவுக்கு வந்து இந்தியாவை பற்றி நல்லா படித்து இந்தியாவில் என்னென்ன வளங்கள் இருக்கோ அதையெல்லாம் இந்தியாவிலேருந்து பிரிட்டிஷுக்கு எடுத்துகிட்டு போக தான் நினச்சாங்க. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், இங்கேருந்து இந்தியாவில் இருந்து வளங்கள் ரிசோர்ஸஸை எல்லாம் முதல்ல அவங்க எடுத்துகிட்டு போனாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்தியாவை ஒரு மார்க்கெட்டாக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஏன்னா இங்கே பீப்புள் வந்து ஜாஸ்தி, ஸோ அங்கேருந்து பொருட்களை இங்கே இறக்குமதி பண்ணி இவங்களை வாங்க வச்சாங்க. அதுக்கு இங்கே இருக்கக்கூடிய நார்மலான இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே இல்லாமல் பண்ணாங்க. ஸோ இந்தியாவை அவங்க வீடாகவே பார்க்கல, இது வந்து ஒரு சோர்ஸாக மட்டும்தான், சோர்ஸ் ஆஃப் இன்கம், சோர்ஸ் ஆஃப் ரிசோர்ஸாக தான் அவங்க பார்த்தாங்க இல்லைங்களா? ஸோ அதுதான் நம்ம கொலோனியல்னு சொல்கிறோம். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம வந்து மாடர்ன் ஆயிருக்கோம், நம்ம வந்து மேம்பட்டிருக்கோம் அப்படின்றாங்க. ஸோ இந்த பர்ஸ்பெக்டிவ்லாம் இந்த லெசன்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதெல்லாம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, சரி அப்போ சயின்ஸு, நாலேஜு, ஈக்குவாலிட்டி இதெல்லாம் வச்சு தான் நீங்கள் மாடர்ன் நான் எங்களை வளர்த்திருக்கீங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா, அப்போ பிரிட்டிஷ் இருந்த டைம்லேயும் நம்மளுக்கு வந்து எக்கனாமிக் ஸ்டேட்டஸோ சோஷியல் ஸ்டேட்டஸோ எல்லா மக்களுக்கும் ஈக்குவலாக இல்லையே, அங்கேயும் நம்மளுக்கு வந்து இன்இக்வாலிட்டி இருந்ததே, ப்ராப்ளம்ஸ் இருந்ததே அப்படின்றது தான் அடுத்த அவங்களோட கேள்வி. ஸோ இந்த காலனைசேஷன் எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தா ஒரு ப்ராசஸ்லாம் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு அவங்க இந்தியாவுக்குள்ளே வராங்க, இந்தியன் மக்களை பற்றி நல்லா புரிஞ்சுக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன மாதிரியான அட்மினிஸ்ட்ரேஷன் இருந்தால் இவங்கள வந்து ஃபுல்லாகவே தனக்கு கீழே கொண்டு வரலான்னு பார்க்குறாங்க. அப்போ அவங்களோட பொலிட்டிக்கல் ஐடியாஸ், எக்கனாமிக் ஐடியாஸ், சோஷியல் அண்ட் கல்ச்சுரல் சேஞ்சஸ் எல்லாத்தையும் உள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து அந்த ஏரியாவே ஒரு காலனியாக மாற்றுறாங்க. அங்கேருந்து அவங்களுக்கு தேவையான விஷயத்தை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறாங்க. இது தான் ப்ராசஸ் ஆஃப் காலனைசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை தான் நம்ம திரும்பி என்ன கேட்குறோன்னா, இந்தியன்ஸ் வந்து நீங்கள் வரதுக்கு முன்னாடி கீழே இருந்தாங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்ததுக்கப்புறம் இந்தியன்ஸ்க்கு ஈக்குவல் ஸ்டேட்டஸ் நீங்கள் கொடுக்கலையே, நம்ம கஷ்டப்பட்டுட்டு தானே இருந்தோம், நீங்களும் எங்களை கஷ்டம் தானே படுத்துனீங்க, எப்படி நீங்கள் மேம்படுத்துனீங்கன்னு சொல்கிறீங்க அப்படிங்கிற கேள்வியை நம்ம அவங்கக்கிட்ட முன்வைக்கிறோம். இப்போ இந்த ஹிஸ்ட்ரியெலாம் நம்மளுக்கு எங்கேருந்து கிடச்சிது அப்படின்னு பார்த்தா, மெஜாரிட்டி ஆஃப் டேட்டாஸ் வந்து
அங்கே அந்த டைமில் இருந்தால் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரெக்கார்ட்ஸ் இருந்தால் நம்மளுக்கு கிடைக்கிது. ஸோ அவங்க அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கும் இங்கேருந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஒரு விஷயத்தையும் தெரிவிப்புப்படுத்துறதுக்கும் நிறைய ரெக்கார்ட்ஸை மெயின்டைன் பண்ணாங்க. அந்த விஷயங்கள் எல்லாம் தான் மெயினாக நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. முதல்ல எல்லாம் கையிலே தான் எழுதியிருக்காங்க கேலிகிராஃபிஸ்ட்டு வச்சு. அதுக்கப்புறமா பிரிண்டிங் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதுவும் மாற ஆரம்பிச்சிது. ஸோ அவங்களோட ரெக்கார்ட்ஸ், அந்த அஃபிஷியல் ரெக்கார்ட்ஸை மெயின்டைன் பண்ணுற ஆர்ச்சிவ்ஸ் ஆர் ரெக்கார்ட் ரூம்ஸ், இதெல்லாம் தான் இன்றைக்கி நம்ம ஹிஸ்ட்ரியை படிக்கிறதுக்கு ரொம்பவே முக்கியமாக இருந்திருக்கு. பட் இதில் ஒரு டிமெரிட் என்னென்னா, எல்லாமே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்ஸ்பெக்டிவில் தான் இருக்குது, பீப்புளோட பர்ஸ்பெக்டிவில் இல்லை. அவங்க எப்படி இந்தியாவை பெட்டராக ஆளலாம், எஃபிஷியண்ட்டாக ஆளலாம், இன்னும் எப்படி வந்து இன்கம்மை இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பெர்ஸ்பெக்டிவில் தான் இந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாமே எழுதியிருக்காங்க. வேற பீப்புள் எப்படி இருக்காங்க, அவங்களோட லைஃப் எப்படி இம்ப்ரூவ் ஆகிருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரைபல்ஸ் ஆகட்டும், பெசன்ஸ் ஆகட்டும், அவங்களோட வாழ்வாதாரம் இம்ப்ரூவ் ஆகிருக்கா, பீப்புளோட ஹெல்த் எப்படி இருக்குது, அவங்களோட எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் இதில் கொடுக்கவே இல்லை. ஸோ இதெல்லாம் விட்டு போன விஷயங்கள், ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, யூரோப்பியன்ஸ் மெயினாக பண்ண இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, சர்வே. ஒரு இடத்த ஆழணும்னா ஃபஸ்ட்டு அந்த சர்வே, அந்த இடத்துல என்ன இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியணும். ஸோ சர்வே அந்த டைமில் ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரீம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. 10 இயர்ஸ்க்கு ஒரு தடவை அதை வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி தன்னோட பாலிசிஸ், ரூல்ஸ், லாஸ் எல்லாத்தையுமே அவங்க ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே இந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் நம்ம ஹிஸ்ட்ரியை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருந்தாலும் இது ஒன் சைடடாக தான் இருக்குது. ஒரு ஓவரால் பர்ஸ்பெக்டிவ் ஆஃப் லைஃப் ஆர் பீப்புள் எதுவுமே நம்மளுக்கு தெரியல. ரியாலிட்டி ஆஃப் த கண்ட்ரி நம்மளுக்கு இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரெக்கார்ட்ஸில் தெரியல. ஒரு சைடு இவங்க பிரிட்டிஷோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரெக்கார்ட்ஸ், இன்னொரு பக்கம் நம்ம இந்தியன் பீப்புளோட ஞாபகங்கள், ஹிஸ்ட்ரிஸ், அவங்களோட வார் ரிபலியன் முடிவுகள், நம்ம ஃபார்ம் பண்ண குரூப்ஸு, அந்த மாதிரி நம்ம சைடில் இருக்கக்கூடிய ஸ்டோரிஸ் இது ரெண்டையும் கலந்து பார்க்கும்போது மட்டும்தான் ஒரு பர்ஸ்பெக்டிவ் நம்மளுக்கு தெரியுதே தவிர, ஓவராலாக கரெக்டாக என்ன நடந்ததுன்ற ரியாலிட்டி நம்மக்கிட்ட இல்லை. பிரிட்டிஷ் வந்து நாங்கள் வந்ததுனால தான் இந்தியா இம்ப்ரூவ் ஆகிருக்குன்னு அவங்களும், நீங்கள் வந்து எங்கள் நாட்டில் இருக்கிற எல்லா ரிசோர்ஸையும் எடுத்துகிட்டு போயிட்டீங்க, லட்சக்கணக்கான பீப்புள் வந்து உயிரிழந்திருக்காங்க, நீங்கள் வந்ததுக்கப்புறம் தான் எங்களோட வளமே கம்மியாக இருக்குது, இன்னுமே நாங்கள் கஷ்டப்பட்டுட்ருக்கோம் அப்படிங்கிற பர்ஸ்பெக்டிவ் இந்தியன்ஸும் வச்சிட்ருக்கோம். ஸோ டோட்டலாக ரெண்டு கான்ட்ராடிக்டரியான ஒரு பர்ஸ்பெக்டிவ் இருக்குங்கிறத நம்ம இந்த லெசன்லேருந்து தெரிஞ்சுருக்கோம். ஸோ இந்த லெசன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஒரு லெசன் ரீடிங் கொடுங்க. இந்த PDF-உம் நான் கண்டிப்பாக டெலிகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். கீப் சப்போர்ட்டிங், ஸ்டடி வெல். உங்களை மாதிரியே படிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். மீட் யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ.